தினமும் கடலை மாவுடன் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணீர் விட்டு கலந்து உடல் முழுவதும் தேய்த்து குளித்து வந்தால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்கி சருமம் மென்மையாகவும் அழகாகவும் மாறும். மஞ்சள் தூளை சந்தனப்பொடியுடன் சேர்த்து பேஸ்ட் போல கலந்து முகத்தில் தடவி காய வைத்து கழுவினால் முகத்தில் இருக்கும் முகப்பொறு போய்விடும். பாலில் சிறிது மஞ்சள் தூளை கலந்து அதனை கொண்டு முகத்தை துடைத்தால் சருமத்தில் உள்ள அழுக்குகள் அனைத்தும் வெளியேறி சருமம் பொலிவோடு காணப்படும். அது மட்டுமின்றி இதனை வெடிப்புள்ள உதட்டில் தடவி வந்தால் வெடிப்புகள் நீங்கிவிடும். எலுமிச்சை சாற்றில் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து சருமத்தில் தடவி வந்தால் வெயிலால் மாறியிருந்த சருமத்தின் நிறம் மீண்டும் பழைய நிறத்திற்கு திரும்புவதோடு சருமமும் பொலிவோடு மென்மையாக இருக்கும். பாதங்களில் இருக்கும் வெடிப்புகளை போக்குவதற்கு தேங்காய் எண்ணெயுடன் மஞ்சள் தூளை சேர்த்து கலந்து வெடிப்புள்ள பகுதியில் தடவி வந்தால் விரைவில் வெடிப்புகள் நீங்கி பாதங்கள் மென்மையாக இருக்கும். சருமத்தில் உள்ள காயங்களை போக்கி அழகான சருமத்தை பெறுவதற்கு மஞ்சள் தூளுடன் தேன் சேர்த்து கலந்து தடவி ஊற வைத்து கழுவ வேண்டும். தயிருடன் மஞ்சள் தூளை சேர்த்து முகத்திற்கு தடவி மசாஜ் செய்து வந்தால் சருமம் குளிர்ச்சியுடன் இருப்பதோடு பொலிவோடும் இருக்கும். மஞ்சள் தூளை நேரடியாக சருமத்தில் தேய்த்து சருமத்தை கழுவினால் அதில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் பொருள் கரும்புள்ளிகளையும் சூரிய கதிர்களின் தாக்கத்திலிருந்து சருமத்திற்கு சரியான பாதுகாப்பும் கொடுக்கும்.